சொல்லுங்க பிரின்னா என்ன என்ன மேட்டர் வலிமை இஸ் பிரேக்கிங் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் அண்ட் கர்னிங் பாசிட்டிவ் டாக் பிகர்ஸ் போடல பட் வந்துட்டு பிரேக்கிங் ரெக்கார்ட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் டாக்னு போட்டிருக்காரு வாய்ப்பு வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா இல்ல ஐயப்ப கிருஷ்ணனோட ரொம்ப ஃபேம் ஆனா எனக்கு பீம் அந்த இது பவன் சார் படம் வந்து நான் பாக்கல பட் ட்ரெய்லரை பார்த்ததே எனக்கு ரொம்ப வந்துட்டு பிடிக்கல. இன்னொன்னு தெலுங்கு ஃபேன்ஸ் வேற ஆக்சுவலா நேர்கொண்ட பார்வையே அவங்க எப்படி எடுத்திருந்தாங்கன்னு பாத்துருப்பீங்க நீங்களே அவங்களோட டேஸ்ட் ஓகேவா. சோ அவங்களோட பிளாட்ல வந்து ஐயப்பன் கொஸ்டின்னா கண்டிப்பா நல்லா இருக்காது. ஏன்னா வந்துட்டு அதுல விஜய் மோகனா அவ்வளவு இதா பண்ணிருப்பாங்க அந்த இது உண்மையில வருதான் தெரியல. இவங்க போட்டிருக்காங்க ரிவர்ஸ்னா அவங்க எவ்வளவு லாஜிக்கலா ஸ்டன்ட் சீக்வன் எடுத்தாலும் அதுல நொட்டு நொஸ்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த லாஜிக்கே இல்ல. அத வந்து எடுத்து கொண்டு வந்து காட்டினா ரிவ்யூ இன்னைக்கு பாக்கணும். பாண்டா ரிவ்யூ எல்லாம் பாக்கணும். தெரிஞ்ச ஒரே ஒரு இது இல்ல இதுதான் டைம் தான் அதை வச்சு எடுத்துட்டு அவ்வளவுதான் எடுப்பாங்க இல்ல இல்ல ஒரே மேபி 2 hours 30 minutes படம் கண்டிப்பா இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் வேறனாடா லேங் இருக்கு வேறனாடா நெகட்டிவ் சொல்லலாம் தக்கர அவங்க தக்க யோசிப்பாங்க கண்டிப்பா. இப்ப படமே இதே 2.5 hours இருக்கனாலும் வேற எதுல சொல்லுவாங்க அவ்வளவுதான். அஜித்தோட லுக்ல சொல்லுவாங்க என்ன கொஞ்சம் உடம்பு போட்டாரு செட் ஆகல டான்ஸ் சரியில்லை அப்படி சொல்லிட்டு யாராவது சொல்லுவானுங்க புரியுதுங்களா சொல்லுவாங்க அதை கண்டுக்க கூடாது நம்ம. தெலுங்குல நல்லா இருக்குது எல்லா இடத்துலயுமே நல்லா தான் இருக்குது. ப்ரோ இப்ப படமும் ஹாலிவுட் லெவல்ல இப்ப எடுத்துருக்காங்க பைக் சென்ஸ் எல்லாமே யாரோட ஒரு சாங் பாருங்க ஹிந்தில சில படம் பாத்திருக்கேன் ஹாலிவுட்ல சில படம் பாத்திருக்கேன் வெரி பிடிச்ச ஃபேன் நானு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் வந்து தலை படத்தை சரி விஸ்வாசம் வீரம் ஏன் நிறைய படம் அதுல ஒரு ஸ்டண்ட் வந்து ஓடு ஓடுனா ஏய் என்னடா இது கொஞ்சம் எனக்கே ஓவராகுதுடா இந்த சிட்டிசன் படத்துல அந்த இதுல அந்த சில ஒரு செவத்து மேல ஏறுவாங்க அந்த எல்லாம் பார்த்து ஏய் கொஞ்சம் எனக்கே ஓவராகுது அந்த மாதிரி ஒரு சீன் கூட இல்லை பிரதர். அந்த இல்ல அததான் சொல்லிட்டேன் ப்ரோ. இல்ல நானே என்ன சொன்னேன் அதாவது அவர் பைக் ஸ்டாண்ட்ல இருந்து எதா இருந்தாலுமே இது இவங்க தான் பண்ணிருப்பாங்க அந்த அளவுக்கு தான் நம்மளால நினைக்க தோணுது. தூம் படமா இருக்கும் தூம்ல நிறைய ஆக்ஷன் வந்து தெரியுது மேல பறக்குறது. ஆனா அன்னைக்கே திலீப் சொன்னாரு அந்த பில்டிங்ல இருந்து இங்க குதிக்கிறத பார்த்து ட்ரோல் பண்றீங்க அது படத்தோட பாருங்க புரியணும் சமயம் இருந்து பாத்தீங்களா படத்துல ஃபுல்லா ஃபுல் ஜாக்கெட் போட்டிருப்பாரு போட்டுட்டு மேல இருந்து ஃபாஸ்ட்ல வந்திருப்பா அந்த ஒரு கயிறோட தான் வந்திருப்பாரு. அதனால வந்துட்டு படம் பார்த்து அந்த இதோட இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பைக்கர்ஸ்க்கு எல்லாமே தாறுமாறா போட்டிருக்காங்க எல்லாம் என்னன்னா இதே கேள்வி வந்து நீங்க என்னன்னா ஸ்பைடர்மேன் பண்ணா ஒத்துக்கிறீங்க புரியுதா இல்ல ஆக்சுவலா ஒரு குறை சொல்ல ப்ரோ ரிவியூவரும் சரி யாருமே சரி இதை இப்படி பண்ணிட்டாரு தாவிட்டாரு ஓ ஓபனா சொல்ல முடியல சாரி எதுக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த குறிப்பிடத்துல ஜம்போ அந்த படத்துல ஜம்ப் மாதிரி இதுல எந்த விதமான ஒரு நகைவையும் வரவே இல்லை அந்த படத்தை போக ஜம்பே இப்பதான் ப்ரோ கிரிட்டிசைஸ் பண்றாங்க படம் ரிலீஸ் ஆன படம் அதுதான் ஒரு ஆக்டரை பத்தி அடுத்த ஆக்டரோட ஃபேன்ஸ் வந்து ரிவால்ரி என்னால அப்படி பண்றாங்க பட
ஒருத்தவங்க கூட வந்துட்டு ஒரு ஒரு வேற இதுலன்னா எதுவுமே பண்ணல. அந்த லென்த்துக்காக தான் இப்ப ட்ரிம்மே பண்றாங்க. ஓப்பனா சொல்ல போனா ரிவியூவர்ஸ் இது மாதிரி சொன்னதுனாலதான் அவங்க வந்து பண்றாங்க. ரிவியூவர்ஸ் வந்து டவுன் கிரேட் பண்றதுனால சரி இருக்கிறதையும் எடுத்துருவோம் அப்படின்னு பண்றாங்க. அது எதுல எடுக்கிறாங்கன்னா சீக்வன்ஸ்ல கட் பண்ணவே மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. இது வந்துட்டு தியேட்டர் மெட்டீரியல். சில பேர் சொல்லுவாங்க ஓப்பனா சொல்ல போனா வலிமை வந்துட்டு தியேட்டர்காரங்களுக்கு ஒரு வரம். எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ஈஸி ஈஸியா வரும் தெரியுமா?
வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருக்கிறதுனால ஈஸியா அவங்க வந்துட்டு எடுத்துருவாங்க. எடுத்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் தமிழ்நாட்டுல மட்டும் கலெக்ட் பண்ணிருக்கு. சாதாரண விஷயம் இதெல்லாம் இல்ல ப்ரோ. இன்னொன்னு வந்து எங்க ஏரியால நாலு தியேட்டர்ல எடுத்த மழை படம் இதுதான். இல்ல ப்ரோ, தலையோட பெஸ்ட் ஓபனிங் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல, மத்த எல்லா ஸ்டேட்லயும் பயங்கரமா ஓடி இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து எப்படி சொல்றேன் ரவி சொல்றோம் என்னோட தாட் ப்ராசஸ் சொல்றேன் நானு எனக்கு கொஞ்சம் என்னன்னா லாஸ்ட் 10 இயர்ஸா போதும் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. ஆக்ஷன் படம் நிறைய பண்ணிட்டாரு. இப்போ நான் வலிமை சொல்ல நெக்ஸ்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட் சொல்றேன் நிறைய ஆக்ஷன் படம் பண்ணிட்டு. ஒண்ணு இல்ல நெக்ஸ்ட் படம் வினோத் கூட நெகட்டிவ் கேரக்டர் அந்த இது நெகட்டிவ் கேரக்டர் ப்ரோ ஆக்சுவலா வந்துட்டு அதுதான் த்ரில்லரான நெகட்டிவ் வருது. நினைக்கிறது வராது ப்ரோ. ஏன் சொல்லுவா எப்போதுமே இல்ல இல்ல வந்து மறைக்க மாட்டாரு. என்ன ரோல் வருமோ அதுதான் என்ன ரோல் பண்ண முடியுமோ மாறன் மாறாவா இவர் படம் யாரு நினைச்சு ஒரு படம் ஒரு முத்துன கத்திரிக்கை படம் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். அந்த மாதிரி ஒரு 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 50 வயசு ஒரு அவரோட என்ன சொல்லலாம் அவரோட காலேஜ் மேட் இல்ல ஸ்கூல் மேட் பண்ணி திருப்பி லவ் பண்ற மாதிரி அதுல ஒரு ஃபன் மேட் ஃபன் மீட்டில் நடக்கிற மாதிரி புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு லைட் சொல்ற எல்லாமே கண்டென்ட் ஓகேதான். ஆனா அது மாதிரி ஸ்டோரி லைன் ஒரு டைரக்டர் எடுக்கணும் அப்படிங்கிற இருந்தாங்கன்னா இருக்கணும்ல. நம்ம டைரக்டர்ல இப்ப இப்ப இருக்கிற இந்த இப்ப லோகன் இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஒரு ஸ்பீட் சீக்வன்ஸ் இதெல்லாம் போறாங்களே தவிர நீங்க சொல்ற ஸ்டோரி லைன்ல இப்ப எடுக்கிற யாரும் இல்ல. இப்ப இருக்க டைரக்டர் யாருமே இல்ல. கமர்ஷியல் பேக்கா அப்படி இருக்கிற ஒரு லைன் இருக்காங்க இல்ல ஆக்ஷன்ல இருக்காங்களே தவிர லவ் பிளாட்ல எடுக்கிற டைரக்டர் தான் இப்ப வந்துட்டு ரொம்ப இல்ல ரேர் தான். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு காமெடியும் பிளஸ் ஹியூமரையும் லவ்வையும் கரெக்டா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடுறதுதான் விக்னேஷ் சிவன் பெட்டர். எனக்கு தெரிஞ்சு தோணுது ஏன்னா அந்த நானூறு தான் அவ்வளவு என்ஜாய் பண்ணி பார்த்தேன் தியேட்டர்ல. அவரு விக்னேஷன் சொல்ற மாதிரி லவ் பிளாட் எடுப்பாரு. பட் இந்த அதாவது நாம சொல்ற மாதிரி இந்த ஒரு 45 ஏஜ்ல உள்ள ஆளுக்கு லவ் பிளாட் சொல்றீங்களா அந்த மாதிரி எடுக்கிற டைரக்டர் இருக்காங்களா? அது மாதிரி ஸ்டோரி லைன் ஃபர்ஸ்ட் அமையணும். இருக்கு வாய்ப்பு இருக்கலாம் மேபி கூட பின்னாடி வரலாம் பெட்டர் பார்ப்போம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி வந்தா கூட நல்லாதான் இருக்கும். ஆனா அப்பயும் ஒரு ஆளுக்கு நெகட்டிவ் கொடுக்கதான் செய்வானோ இவருக்கு வந்து இது செட் ஆகல அப்படின்னு பண்ணதான் செய்வாங்க. இல்ல இப்போ மேக்சிமம் என்னன்னா ஒண்ணு கிடையாது. நான் இன்னைக்கும் ரிவ்யூ பார்த்தேன் நானு எந்த ஃபேமிலி அண்டர்ஸ் நெகட்டிவ் எல்லாம் கிடையாது. பக்காவான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. யாருமே ஒரு நெகட்டிவ்
யாருமே பர்சன்டேஜ் கூட நெகட்டிவ் பார்க்கல இன்னைக்கு மார்னிங்ல இருந்து உள்ள செகண்ட் டே ஷோ பார்த்தீங்கன்னா இப்ப சென்டிமெண்ட் சீன் சில பேர் செட் ஆகல சொல்றாங்க அந்த சென்டிமெண்ட் சீன் வந்து இப்பதான் செட் கனெக்ட் ஆயிருக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் லேடிஸ் பொறுத்தவரை சொன்னது எல்லாமே சென்டிமெண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் அஜித் சார் லுக்க நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அஜித் சார் பார்த்தா இருக்காருன்னா ஒரு 30 to 40 அந்த ஏஜ்ல உள்ள பீப்புள்ஸ் எல்லாம் சொன்னது அதான் சொன்னாங்க நான் பார்த்தது யூடியூப்ல அதை சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நான் 100 விஷயத்தை கொஞ்சம் ஒரு 2-3 சீன்ல என்னன்னா அந்த அந்த ஃபேஸ்ல கொஞ்சம் அவருக்கு வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருக்குது ஹேர் டை யூஸ் பண்ணா கொஞ்சம் இது இருக்கிறதுனாலதான் அவர் ஹேர் டை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருந்துச்சு அவர் ஹேர் டை யூஸ் பண்ணாத காரணம் வந்து அவருக்கு மெடிக்கல் இஷ்யூ நிறைய பேருக்கு இருக்கும் ஹேர் டை யூஸ் பண்ணா இது வரணும் சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனாலதான் அவர் ஹேர் டை ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாரு அவரோட இது வந்துட்டு ஃபுல்லாவே அதனாலதான் அந்த ஒயிட் காட்டிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஸ்டைலிஷ் லுக்ஸ் வந்துட்டு இந்த இதுல எடுக்கல ஏன் இந்த இதுல வந்து பண்ணாங்கனாலே ஓபனா சொல்லி போனா போனி கபூரோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பார்த்தாலே தெரியும் அவங்களோட எதிர்பார்ப்பே என்னன்னா ஹிந்தியில வந்து அஜித்தை மூவ் பண்ணணும் எது அதனாலதான் ஃபுல் ஷேப் ஹிந்திக்காரங்க யாருமே வந்துட்டு இந்த தாடி வச்சிருக்க மாட்டாங்க மீச வச்சிருக்க மாட்டாங்க ஃபுல் ஷேவ்ல வந்து அஜித்தை காட்டணும்னு தான் அவங்களோட அப்பிலேருந்தே அந்த லுக் அதேலேதான் அது பாத்தீங்கன்னா அஜித் வந்துட்டு கிட்டத்தட்ட அக்ஷய்குமாரோட லுக்ல தான் இந்த படத்துல ஃபுல்லாவே வந்திருப்பாரு அந்த லுக் வைஸ் பாத்தீங்கன்னா அதனாலதான் அது சொல்ற மாதிரி அஜித்க்கு வந்துட்டு அந்த ஏஜ் தெரியதான் செய்யுது அது இப்ப இல்ல அப்பயே தெரியுது நல்லாதான் தெரியும் அது ஆனா அதுக்குன்னு ஏத்த மாதிரிதான் காட்டியிருக்காங்க ஏஜியும் இல்ல நான் எப்படி சொல்றேன்னா நேர்கொண்ட பார்வையில கூட எனக்கு ஏஜ்னு தெரியல மேபி அந்த அந்த என்ன சொல்லணும் கொஞ்சம் உடம்பு போட்டிருக்கு ஒரு அட்லீஸ்ட் வலிமை 4 நாள்ல 100 கோடி தாண்டும் அவர் சொல்லி 72 கோடி ப்ரோ டைம்ஸ் இருக்கான்